அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, பதிவுத்துறை அலுவலகம் தற்போது மார்ச் மாசத்துல எல்லா சனிக்கிழமை இருக்கிறதுக்கு பதிவுத்துறை வந்து ஒரு சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன என்று கொடுத்துருந்தேன். என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக்னிக்கல் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம், கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பயனுள்ள இருந்தால் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் அதாவது நம்ம தான் ஆண்டு வந்து January 1, ஆனால் அரசு இன்கம் அந்த ரிலேட்டடாக கால்குலேட் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே April-March கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2022 இன்கம் வந்து அதிகம் காட்டுறக்காக, 2021-22 இன்கம் அதிகம் காட்டுறக்காக தமிழ்நாட்டில் பதிவுத்துறை வந்து தற்போது சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. அதாவது எல்லா வருகின்ற இந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமை ஆஃபீஸ் திறந்து பத்திரம் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த விரிவான தகவல்தான் எல்லாம் ரீட் பண்ண போகிறேன். பதிவுத்துறை அரசின் வருவாய் பெருக்கும் நோக்கில் March 2022 மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பதிவு அலுவலகங்களை செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு தெரிவித்தல். பொது மக்களிடமிருந்து வரப்பட்டுள்ள கோரிக்கைகளின் அடிப்படையிலும் அரசின் வருவாய் பெருக்கும் நோக்கத்திலும் March 2022 மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளும் ஆவணப்பதிவினை ஏற்பதற்கு எதுவாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அனைத்து பதிவு அலுவலகங்களும் வழக்கம் போல காலை 10 முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேற்குறிப்பிடும் விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு பதிவு விதி 4 உட்பட்டு பதிவு சட்டம் கீழுள்ள டேபிள் ஆஃப் ஃபீஸ் 17(3) ABC கூறப்பட்டுவாறு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்பட வேண்டும் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அன்றைய தினங்களில் *2.0 திட்டப்படி அனைத்து அலுவலகங்களிலும் பதிவு பணி இணையவழி தடையின்றி நடைபெற ஏதுவாக பொதுமக்களுக்கு முன்பதிவு செய்திடும் வசதி மற்றும் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்களுக்கான ஹெல்ப் டெஸ்க் மற்றும் ஹெல்ப்லைன் வசதி ஆகியவற்றினை எவ்வித குறைபாட்டுக்கும் இடமின்றி உடன் ஏற்படுத்திட TCS மென்பொறியாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். துணை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் தங்கள் எல்லைக்கு உட்பட்ட சற்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படுவதை கண்காணிக்கவும் கோரப்படுகிறார்கள். என்னுடைய நகலை சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே அனுப்பியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் 1, சனிக்கிழமை பதிவுத்துறை அலுவலகங்கள் திறந்திருக்கும். 2 முக்கியமான விஷயம், இதுக்கு அடிஷ்னல் ஃபீஸ் உண்டு. உங்களுக்கு கட்டாயம் சனிக்கிழமை நீங்கள் பதிவு பண்ணணும். உங்களுக்கு லீவு அந்த இதில் தான் பதிவு பண்ணணும்னா பண்ணுங்கள். ஏன்னா அடிஷ்னல் ஃபீஸ் வாங்குறாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நார்மல் ஃபீஸில் நீங்கள் பே பண்ண விரும்பிங்கன்னா வேலைகள் திங்கள் டு வெள்ளிக்கிழமையில் பதிவு பண்ணிக்கிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.